ஓம் வெற்றி விநாயகரே போற்றி போற்றி போற்றி. ஓம் வெற்றி விநாயகரை போற்றி. அல்லறிப்போம் வழிவிழைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொழிலைப்போம், நீங்கா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழிலகாள். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா, உங்களுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி இந்த பதிவினை பதிவிடுகிறோம். குருவடி சரணம், திருவடி சரணம், குருவே தெய்வம், தெய்வமே குரு. இன்றைக்கு உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் சார்பாக பதிவிடப்படும் திருக்கோவில் எண் 371 திருக்கோவில் பதிவு ஏற்கனவே நம்ம அருள்மிகு கருணிலைநாதர போன பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். இன்றைய பதிவு, இன்றைய கூடுதல் தகவல் 371 பதிவு. லதா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. இன்றைய கூடுதல் தகவல்ல நட்சத்திரங்களும் அதற்கான ஜென்ம குறியீடுகளும், வடிவங்களும் குறியீடுகளும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு வைத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா வெற்றிகள் நமக்கு அருள்கின்றன என்பது நாம எவ்வளோ நிறைய உதாரணங்கள் மூலமா நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், மகம், பூரம், உத்திரம், சுவாதி, சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை, உத்ராடம், பூராடம், ரேவதி நட்சத்திரம், இந்த மாதிரி 27 நட்சத்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல மிகவும் அவங்களுடைய நட்சத்திரத்திற்கு உரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து வழிபடும் போது நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கவசமாக இருந்து நமக்கு துணை வருகின்றன என்பது உண்மை. இன்றைக்கு நம்ம சிவபெருமான் அவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துல அவர் எப்போதுமே கழுத்துல மண்டை ஓடுகளால், மனித மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்திருப்பவர். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அவருடைய ஜென்ம குறியீடு என்னன்னா மனித மண்டை ஓடுகள். அதனால அவர் அணிந்திருக்கிறாரு வெற்றியினுடைய அடையாளம். அதாவது அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா வாமன அவதாரத்துல அருள்மிகு விஷ்ணு பகவான் 3வது அடி எடுத்து வைத்து மகாபலியோட ஆணவத்தை அழைக்கிறார். இதன் மூலம் நமக்கும் ஆணவம் இருந்தா நிச்சயமா இறைவனுடைய அருள் கிடைக்காது, அழிவு நிச்சயம் என்பதை உணர்த்துகிறார். மகாபலியோட ஆணவத்தை அழித்து அவருடைய பகவான் வாமன அவதாரத்துல அவருடைய ஜென்ம நட்சத்திரம் திருமூல நட்சத்திரம். திருமூல நட்சத்திரத்துக்கு ஜென்ம குறியீடு 3 பாத சுவடுகள். அடுத்து மகாபாரத போர்ல கிருஷ்ணருடைய ஜென்ம குறியீடு தேர். ஜென்ம கிருஷ்ணருடைய ஜென்ம குறியீடு அதாவது ஜென்ம நட்சத்திரம் நம்ம பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஜென்ம குறியீடு தேர். கிருஷ்ணர் அவருக்கு அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டியா பார்த்தசாரதியா இருந்து வெற்றி வாகையை சூடி கொடுத்தார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்த நட்சத்திரம் பார்க்க போனோம்னா ராமர். ராமருக்கு புனர்பூசம். அவருடைய புனர்பூசத்துக்கு ஜென்ம நட்சத்திர குறியீடு வில். ராமர் எப்போதுமே வில்லோட தான் இருப்பார். அவர் வில்லை எடுத்தார்தான் வெற்றியினுடைய அடையாளம். மேலும் இந்த இடத்துல நாம தர்மரை பார்க்கும் பொழுது தர்மருடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அவர் எப்போதுமே அவர் ஈட்டி ஈட்டி அவர் பெருமை அதாவது ஈட்டி அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கான குறியீடு. அவர் எப்போதுமே வாழ்வித்தையிலையும் அவருடைய ஈட்டி சம்பந்தப்பட்ட எல்லா போர்க்கலைகளிலும் மிக சிறந்தவர் என்பதை நாம் உணர முடிகிறது வெற்றியினுடைய அடையாளம். அடுத்து அருள்மிகு ஆஞ்சநேய பெருமான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்திற்கும் அவருடைய கதையும் அவருடைய வாழும் பார்க்கும் பொழுது சிங்க வாழ் போன்று இருக்கும். அதனால அவருடைய வெற்றிக்கு அதுவே ஒரு அடையாளம். அவருடைய மூல நட்சத்திரத்துடைய ஜென்ம குறியீடு சிங்கவாள். இறுதியாக லக்ஷ்மி தேவி, அருள்மிகு லக்ஷ்மி தேவி தாயே போற்றி போற்றி போற்றி. அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு எப்பொழுதுமே அம்மன் அவர்கள் பசுவின் மடியும் மற்றும் தாமரை மலர் மேலும் வீச்சிருப்பார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அழகான ஜென்ம குறியீடுகள் குறிக்கப்பட்டுள்ளன. அவைகளை நம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், காவலாகவும் வரும் என்பது இந்த பதிவின் மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். மேலும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய நட்சத்திரங்களுடைய ஜென்ம குறியீடுகளை நிச்சயம் நாம பதிவிடுகிறோம். நம்முடைய வெப்சைட்லையும் நம்ம சென்று பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சூரியனுக்கு மயில், சந்திரனுக்கு விமானம்,
ராகுக்கும் ஆடு, கேதுக்கும் சிங்கம், இது மாதிரி நிறைய வாகனங்களுடைய குறிப்புகளும் இந்த பதிவுகளில் பதிவிடப்பட்டு வருகிறது. நம்முடைய வெப்சைட் www.worldhindu.com, நம்மளுடைய வலைத்தளம் மேலே நீங்கள் நிச்சயமாக சென்று பார்ப்பதால் மேலும் பல விரிவான ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய யூடியூப் அட்ரஸ் சாய் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, சாய் வேர்ல்டு ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். ஐயாவுடைய தலைமை எண்கள் 7010551975 6380155 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய குருஜி அண்ணனுக்கு, அண்ணனுக்கு நன்றி. தமிழ் மாநில தலைவரையா, துறை தலைவரையா, சர்வதேச செயலாளரையா, தமிழ் மாநில பொருளாளரையா, உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சர்வதேச செயலாளர் இளைஞர் அணி பிரிவு பிரபு ஐயா, மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு அனைவரின் சார்பாகவும். ஏன்னா பிரபு ஐயா அவர்கள் நமக்காக நிறைய பதிவுகளை மணிக்கணக்காக நேரத்தை செலவிட்டு நம்முடைய வலைத்தளங்களிலும் மேலும் யூடியூப்காக நம்மளுக்காக பதிவுகளை எடுத்து கொடுத்த வண்ணம் எவ்வளோ வேலைகள் அவங்க காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவ்வளவு வேலைகள் மத்தியிலும் பொது சேவைகளிலும் ஈடுபட்டு நமக்காக இந்த பதிவுகளை மிக அழகாக எடுத்து கொடுத்து வருகிறார். அவர்களுக்கு நம் உலக மக்கள் அனைவரின் சார்பாகவும், யூடியூப் சார்பாகவும், உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் சார்பாகவும், அனைவரின் சார்பாகவும் மனமான நன்றிகளை இந்த நல்ல நேரத்தில் நாம் அவருக்கு உரித்தாக்குகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பு உழவான பணிகள், கோவில் பணிகள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் அனாதை, அதாவது பெற்றோர்களால் இல்லாத, பெற்றோர்களால் தவிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி திட்டங்கள், அரசாங்கம் மற்றும் சட்ட வல்லுநர்கள் அனைவரின் துணையோடு சட்ட ரீதியாக நாம் அனைவருக்கும் செய்து கொண்டு வருகிறோம். உழவார பணிகள், கோவில் கும்பாபிஷேகங்கள், அன்னதானங்கள் மற்றும் ஏழை எளிய தாய் தகப்பனில்லாத மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டங்கள், கிராமப்புற மக்களுக்கு உதவிகள், பொது சேவைகள், ஆன்மீக சேவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அனைவரும் நல்வாழ்வு வளமும் பெறவும், நம்மளோடு அமைப்போடு இணைந்து நீங்களும் செயலாற்றும் இந்த நல்ல நேரத்தில் அனைவரும் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். லதா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. ஓம் வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி.